நம்மை போன்ற நடிகர் நடிகைகள் இப்படி காயப்படுத்தப்படுவது ஒரு சாதாரணமான விஷயம். நம்மளை யார் தானாலும் அவமானப்படுத்தலாம். நம் சகோதர சகோதரி நடிகைகளை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். அது நம்ம கிட்ட வராத வரைக்கும் நமக்கு சந்தோஷமா நம்ம ஹாப்பியா உட்கார்ந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம். அப்படி அல்ல இந்த கூட்டம். உண்மையிலேயே சினிமா ஒற்றுமையோடு இருக்கிறது என்பதற்காக முதல் முறையாக நம்மை காயப்படுத்தியவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்க இருந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். இதனுடைய விளைவு இப்பொழுது சமீபத்திய கைது வரைக்கும் வந்திருக்கிறது. ஆக இந்த கண்டன கூட்டம் இதோடு நமக்கு விளைவிக்கக்கூடிய அவமானங்கள், இடர்பாடுகள், காயங்கள் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி கண்டனத்தை வலுவாக பதிவு செய்து விடைபெறுகிறேன். வணக்கம். இங்கே பெரியவங்க எல்லாரும் வந்து பேசிட்டு போயிட்டாங்க, நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக எனக்கு உணர்வு என்னன்னு இல்லை, அதே கோபம் தான் எனக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பத்திரிகையில் வரும்போது ரொம்ப கோபப்படுவேன். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, உள்ளே போட்டு அடித்து அவங்க கூப்பிட்டு வந்து அவங்க காலில் உள்ள வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கணும் தான் என்னோட ஆசை. பட் சின்ன பையனால் இப்போ முடியாது, இருக்கிறவங்க ப்ரொமிஷன் கொடுத்தா அது கூட செய்வேன். பட் ஆனால் சட்டம் ஒன்று இருக்கு, ஸோ அவங்க தக்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ மேலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பத்திரிகையில் வராமல் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் நடிகர் சங்கம் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதுக்கு நான் கூட போகிறேன்னு சொல்லி நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கண்டன கூட்டத்துக்கு வந்திருக்கும் கலைவுக நண்பர்களும் என் கலைவுகத்தை சேர்ந்த அனைவரும், தயாரிப்பாளராகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டராகட்டும், எக்ஸிபியூட்டராகட்டும், மானத்தோட மரியாதையோட உழைக்கிற ஒரு வருத்தத்தை விளைவுபடுத்தி எது வேண்டாலும் எழுதலாம் பத்திரிகை சுதந்திரம் என்று பெயரால் தவறாக தனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அதே போல் மற்றவர்கள் குடும்பத்தை பதிக்கிற வேண்டும் என்ற ஒரு அறுவலை செய்யாத தேவையற்ற வார்த்தைகளை சொன்னாலா சொல்லி அப்படின்னு தெரியாமல் எழுதுவது தவறு. அப்படி எழுதுவது அடுத்தவர்கள் எழுதாம பார்த்து போன வடிவ கடமை. பூங்குட்டில் கல் விட்டறிஞ்சா என்ன நடக்கும்? நடிகர் சங்கம்ங்கிறது ஒரு தேன் கூடு, கல் விட்டு எறிகிறாங்க. காரவட்டை சொல்லி லைசன்ஸ் கொடுத்தா பிளாட்ஃபார்ம்ல போறவங்களை ஏறி மோதிட்டு போக சொல்லி லைசன்ஸ் கொடுக்கல, கார வீதியில தான் ஓட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அந்த பத்திரிகைகளுக்கு எழுதுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டால் நல்லதை மட்டும் எழுதுங்க, தவறாதனை தயவு செய்து எழுதாதீர்கள். ஏனென்றால் ஒரு உண்மையை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். கசப்பான செய்திகளை வெளியே கொண்டு வருவதற்கு இனிப்பான நடிகைகளை பயன்படுத்துவதுதான் பத்திரிகைகளின் பழக்கம். எந்த பத்திரிகை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்க, மூன்றாவது பக்கத்தில் தினமும் நடிகைகளின் படம் இல்லாத எந்த பத்திரிகையாவது இருக்கிறதா? உண்மையாக சொல்லுங்க, இருக்கிறதா? இல்லை. எந்த பத்திரிகை வேணாலும் எடுத்து பாருங்க, மூணாவது பக்கத்தில் நாலாவது பக்கத்தில் அந்த நடிகைகளுடைய படங்கள் இல்லாமல் எந்த பத்திரிகையும் இல்லை. அப்படி பத்திரிகை வியாபாரத்துக்காக நடிகைகள் தேவைப்படும் போது, அந்த இனிப்பான செய்திகள் தேவைப்படும் போது அவர்களை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுகின்ற நீங்கள் இப்படி ஒரு தவறு நடக்கின்ற போது அதை மறைப்பதற்கு முதலில் நிற்க வேண்டுமா, அல்லது அதை காட்டிக் கொள்வதற்கு முதலில் நிற்க வேண்டுமா? காட்டிக் கொடுப்பதற்காக துரோகமாகவா? இல்லாத ஒரு நிகழ்வை பற்றி எப்படி நீங்கள் எழுதலாம்? இல்லாதவர்களை பற்றி எப்படி எழுதலாம்? போலீஸ் கமிஷனர் சொல்லுகிறார் இதை நான் கொடுக்கவில்லை என்று. அப்படி என்றால் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன்.